ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோல்டு காஃபி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு காஃபி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டில் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சுகர், ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணி சூடாக வச்சுக்கோங்க. அண்ட் மில்க் வந்து நல்லா காய வச்சு சில்லுன்னு ஆற வச்சு எடுத்திருக்கேன். அண்ட் என்கிட்ட வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது. ஸோ நான் இதை வச்சு தான் வந்து ஃப்ராஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பண்ண போகிறேங்க. ஸோ அதனால் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடருக்கு நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுக்க போகிறேன். அதாவது 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஹாட்டாக வச்சுருக்கோம் இல்லையா வாட்டர், ஸோ அது வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பெரிய பவுலில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து வெளியெல்லாம் தெரிச்சிரும். இன்ஃபேக்ட் வந்து எனக்குமே வந்து பிளெண்டர் யூஸ் பண்ண தெரியாது. உங்கள் கிட்டே வந்து பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயர் விஸ்க் அதை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். பட் அது வந்து நம்ம கண்டினியூஸாக பீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கை ரொம்ப வலிக்கும். மார்க்கெட்டில் வந்து காஃபி பிளெண்டர்னே வந்து தனியாக விற்கிது. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த கோல்ட் காஃபி பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ரெசிபி வந்து என்னுடைய சிஸ்டர் தான் வந்து எனக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவள் இப்போ தான் ஸ்கூல் போயிட்டுருக்கா. பேண்டமிக்கில் நான் அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு 10 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பீரியடில் எனக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி கொடுத்துருந்தா, எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. நான் வந்து யூஸ்வலாக காஃபி டீ அதெல்லாம் வந்து குடிக்க மாட்டேன், பட் எனக்கு இந்த கோல்ட் காஃபி ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. செம டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் இப்போது ரீசெண்டாக ஒரு 1 வீக் பேக் நான் அங்கே வந்து போயிருந்தேன். ஸோ தட் இந்த ரெசிபி வந்து பண்ணால் மேபி ஒரு சிலவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அகைன் நாங்கள் வந்து இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து வீடியோவாக ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப மினிமலான இன்க்ரீடியண்ட் தான். நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம பீட் பண்ணால் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து மாறும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும், கலரும் கொஞ்சம் மாறியிருக்கு. அதே மாதிரி வந்து அந்த திக்னஸும் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு, இல்லைன்னா ரொம்ப கிறிஸ்டலைஸ்டாக இருக்கும். வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம பீட் பண்ண அதுவே வந்து கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா ஃப்ராஸ்டிங் ஆகிடும். உங்களுக்கு நான் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15-20 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சுங்க. நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, சூப்பராக ஃப்ராஸ்ட் ஆகிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இனிஷியல் ஸ்டேஜுக்கும் இப்போத்திக்கும். இன்னும் 1-2 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செம க்ரீமியாக வந்து வந்திருந்தது. நீங்கள் அதோடைய டெக்ஸ்சர் வந்து பாருங்கள். நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன்.
நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்கு. நான் ஸ்பூனில் எடுக்கும்பொழுது அதுலேருந்து கீழே ட்ரிப் ஆகவே இல்லை. ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து கோல்டு காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து நல்லா சில்லுன்னு மில்க் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ஃப்ராஸ்டிங் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க ஒரு 2-3 மினிட்ஸ். ஸோ மில்க் வந்து நல்லா திக்காகும். உங்களுக்கு ஸ்டார்பக்ஸில் வர மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் விப்க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி தான். பட் நான் இப்போ வந்து அந்த விப்பிங் க்ரீம்லாம் வந்து செய்யலை. ஸோ நம்மளுடைய கோல்டு காஃபி பேஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், செம டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்ப்போம். அண்டில் தென் பாய் பாய்.